இரண்டு நாளாகமும் 19:7 இரண்டு நாளாகவும் 19:7 ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படுக்கைக்கு போகும் முன்னதாக கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது. எங்களை கண்ணின் கருவிகளைப் போல நீர் பாதுகாத்து கொண்டீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இந்த புதிய நாளை, புதிய வாரத்தை நாங்கள் காணவும், உம்மை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபித்து பிறகு நாங்கள் எங்களுடைய உலக வேலைகளுக்குள் செல்லவும் கிருபை செய்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய பலகீனங்களையும் சுகவீனங்களையும் அறிந்த கடவுள், எங்களுக்கு தேவையான எல்லா கிருபை வரங்களையும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிறீரே. இந்த பெரிய இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வசனத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நாங்களும் இந்த நாளிலே ஏற்றுக்கொள்கிறோம். சுவாமி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. ஆண்டவரே, இது ஒரு பெரிய கட்டளையாக எங்களுக்கு ஆதியாகமத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவாமி, கர்த்தர் எங்களை பார்க்கிறார், கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறார், கர்த்தர் எங்களை பராமரிக்கிறார், கர்த்தர் எங்களை நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் எங்களுடைய துன்ப நேரங்களிலிருந்து எங்களை விடுவிப்பார், கர்த்தர் சாபத்திலிருந்து எங்களை காத்து கொள்ளுவார், கர்த்தர் எங்கள் மேல் இருக்கக்கூடிய எல்லா தீய காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்து காப்பார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் மிக மிக அவசியம் என்று நாங்கள் திரும்ப 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 பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வலியுறுத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த பெரிய காரியத்தை நாங்கள் இந்த நாளிலே எங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ள கிருபை தாரோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே எத்தனையோ அதிகாரிகளுக்கு மனிதர்கள் பயப்படுகிறார்கள் சுவாமி, அல்லது போலீஸினுடைய போராட்டத்திற்கு அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு மக்கள் பயப்படுகிறார்கள் ஆண்டவரே, அல்லது வேறு ஏதாவது தங்களுக்கு கஷ்டம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள். ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் கடவுள் நேரடியாக பிரத்யட்சமாக பழைய ஏற்பாட்டிலே இருந்ததைப் போல உடனுக்குடன் வெளிப்படுகிறவர் அல்ல. ஆனால் சுவாமி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களை, கர்த்தரை எப்பொழுதும் தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களை, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களை எப்பொழுதும் அவர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பயம் என்பது ஏதோ சிங்கத்தை கண்டு, பாம்பை கண்டு, புலியை கண்டு பயப்படுவதைப் போல அல்ல. மனசாட்சிக்குள்ளே இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இதை விட்டுவிடுவது நல்லது, இதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வது நல்லது என்று சொல்லி நாங்களே எங்கள் வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தையை முன்வைத்து எங்களுடைய வழியை திருத்திக் கொள்ளுதல். ஆம் ஆண்டவரே, அந்த பெரிய ஒரு பழக்கத்தை நீர் எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள், எங்கள் வாலிப பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய நடுத்தர வயதுள்ளவர்கள், புதிய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறவித்தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுவார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்வார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானவர்களாக இருக்க விரும்புவார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க விரும்புவார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்யவும், அதனாலே என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை கடைபிடிக்க அவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பார்கள், விருப்பமாயிருப்பார்கள். ஆண்டவரே, இந்த பெரிய கிருபையான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டும். கெஞ்சு கொண்டாடுகிறோம். உலகம் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் சுவாமி? உலகம் எங்களுக்கு என்ன தர முடியும் ஆண்டவரே? உலகம் எங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை தரலாம், உலகம் எங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கலாம், உலகம் எங்களுக்கு ஆட்களை கொடுக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் நீர், எங்கள் ஆத்மாவை ரட்சிக்கிறவர் நீர், எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் நீர். ஆண்டவரே, இந்த மூன்று காரியத்தை நீ செய்யவில்லை என்றால், எங்களுக்கு ஜீவனை தரவில்லை என்றால், எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால், எங்களை எல்லா நாசமோச விக்கனங்களிலிருந்து நீர் காக்காவிட்டால், ஆண்டவரே, உலகம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய செல்வம் சம்பத்துகளை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லையே சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, வாழ்வின் ஊற்றாக நீர் இருக்கிறே சுவாமி, எங்களுடைய மூச்சாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிறே சுவாமி, கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எங்களுக்குள் ஜீவ சுவாசமாக இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. பிசாசின் கை குழிகளாக நாங்கள் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய சிந்தை
சிந்தையை எங்களுடைய செயல்களை பிசாசு ஆட்கொண்டு விடாதபடிக்கு கர்த்தருடையவர்களாக நாங்கள் இருக்க கிருபை தாரோம். நாங்கள் வாழுகிறது மிக மிக ஒரு குறுகிய வாழ்க்கை சுவாமி. ரொம்ப அதிகம் போனால் 90 வயசு வாழலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த 90 வயசில் நாங்கள் வந்து கடவுளுக்கு சேவை செய்வதை விட்டுவிட்டு, கடவுளுக்கு பயப்படுவதை விட்டுவிட்டு, நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தின்படி கடவுள் பயமின்றி வாழ்தல் எவ்வளவு பயங்கரமானது ஆண்டவரே. இதோ இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வைத்து பராமரித்தரலும். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கடவுள் பயமற்ற அநேக மக்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். கடவுள் பயமற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி எப்பொழுதும் ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மனதுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கும். எதை குறித்த ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பயம், ஒரு திகில் அவர்களை பிடித்து கொண்டே இருக்கும். கடவுளுக்கு பயப்படுகிறவர்களோ அப்படிப்பட்ட கலக்கமின்றி சுகமாய் படுத்து கொள்வார்கள், சுகமாய் தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு அமைதியாய் தங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். ஆமாம் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களே பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ராத்திரியிலே இயேசு பிடிக்கப்படும் பொழுது பயம் பிடித்தவனாக, கடவுளை அறிந்து கொள்ளாதவனாக, கடவுள் அனுபவம் இல்லாதவனாக இருந்த பொழுது பொய் பேசவும் சத்தியம் பண்ணவும் இயேசுவை மறுதளிக்கவும் வேலைக்காரிக்கு முன்பாக பயப்படவும் அவன் கலங்கி கொண்டிருந்தான் ஆண்டவரே. ஆனால் அப்போஸ்தலர்களே வருகிற பொழுது நாங்கள் வாசிக்கிறோம், சிறைச்சாலையிலே பேதுரு வைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவருடைய சபையார் அவருக்காக ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தார். நிம்மதியான உறக்கத்தை நீர் அவருக்கு கொடுத்தீர்கள் என்றால் எது நடந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற பெரிய ஒரு உறுதி சுவாமி. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து செய்ய கருவித்தாரோம். இதை செய்வது கடவுளுக்கு மகிழ்ச்சியை தருமா அல்லது கடவுளை விசனப்படுத்துமா வேதனைப்படுத்துமா என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட எங்களுக்கு கருவித்தாரோம். உம்முடைய அன்பு எங்களை இம்மட்டும் தாங்கி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம் எங்களை பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாமல் நீர் ஒவ்வொரு நாளும் பராமரித்து ஆசீர்வைத்து வழிநடத்தி வருகிற இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் எல்லா கிருபை வரங்களுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களோடு இருப்பதற்கும் நாங்கள் அதனை செய்வதற்கும் எங்களுக்கு கிருபையும் தயவும் முத்தாசையும் செய்து பாராட்டியுள்ளோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கொரோனாவுக்கு விரோதமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லா மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் துப்புரவு தூய்மை தொழிலாளர்களுக்காகவும் வார்டில் இருந்து பணியாற்றுகின்ற ஆயாமார்களுக்காகவும் வார்ட் பாய்ஸ்க்காகவும் ஆண்டவரே, இன்னும் மனித கழிவுகளையும் மருந்து கழிவுகளையும் கொண்டு போய் அப்புறப்படுத்துகிறவர்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. 2 நாட்களாக கொரோனாவில் இறக்கிற மனிதர்களுடைய எங்களுக்கு தெரிந்தவர்களுடைய பெயர்களை நாங்கள் திரும்பவும் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த 3rd wave வந்துவிடாத பிடிக்கு தேவரீர் எங்களை பராமரித்து பாதுகாத்தரலும். நேற்றைய தினத்திலே ஆலயங்கள் திறக்கப்படவும் நாங்கள் உமக்கு மிகுமையாக ஆராதனைகளை நடத்தவும் உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் கேட்கவும் உம்மை புகழ்ந்து பாடவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபை வரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் தமிழ்நாட்டையும் எங்கள் இந்தியாவையும் எங்களுடைய உலகத்திலே உள்ள அனைத்து மக்களை நீர் ஆசீர்வைத்து பாதுகாத்தரல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா அடுத்தடுத்து பல அலைகளாக வரும் என்று சொல்லப்பட்டாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் எல்லா விதமான நாச மோச விக்கினங்களையும் எங்களை நீர் விலக்கி காப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்களை நாங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுத்து பிரதிஷ்டை செய்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல கார் வாங்கினால் அல்லது ஒரு நல்ல வீடு வாங்கினால் உடனடியாக குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அல்லது ஒரு பெரிய பாஸ்டர்கள் மற்றவர்களிடத்தில் போய் கொடுத்து நாங்கள் ஜெபித்து அந்த பொருளை பயன்படுத்துவோம் சுவாமி. அதே போல எங்கள் குடும்பத்தை எங்கள் வாழ்க்கை இந்த நாளில் காலையில் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு நீர் ஈவாக கொடுத்துருக்கிற வாழ்க்கை துணைவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே வாழ்க்கை துணைவர்கள் இல்லாவிட்டாலும் போராடி கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஈவாக கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், மருமக்களுக்காக ஸ்தோத்திரம், பேரப்பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், என்னோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம், படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து எங்களை தினமும் போஷித்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் கை கால்களிலே பலகீனங்கள் இருந்தாலும் நாங்கள் அன்றாட வேலைகளை செய்வதற்கு எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களில் அநேகருக்கு நல்ல அரசு வேலைகளை அல்லது ஆண்டவரே பல தனியார் நிறுவனங்களிலும் சபைகளிலும் கொடுத்திருக்கிற வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்தை கொண்டு எங்கள் குடும்ப தேவைகளை சந்திக்க எங்களுக்கு கர்த்தர் படிகளை
இழக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து எங்களை அனுதினமும் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வீடுகளை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல சரீர பலனை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் கடைகளிலும் மற்ற சந்தைகளிலும் மார்க்கெட்டுகளிலும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் சுவாமி. அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மூட்டை தூக்கி கொண்டோம் ஆண்டவரே, பழங்களை, காய்களை, கறிகளை, மற்றவற்றை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டோம். இந்த காலை வேளையில் இருப்பார்கள் சுவாமி. எத்தனை பேர் குப்பை வண்டிகளிலே தெருக்களிலே உள்ள குப்பைகளை பொறுக்க போய் கொண்டிருப்பார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவங்கெல்லாம் காலையில் உண்மை நினைத்து கொண்டே ஜெபித்து கொண்டு தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள் சுவாமி. எங்களுக்கு நீர் காலையிலே அமைதியான ஒரு சூழலை கொடுத்து எங்கள் வீடுகளிலே இருந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் பொழுது ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கவும், காலை வேளையிலே ஜெபித்த பிறகுதான் எங்கள் குடும்பத்தின் வேலைகளை தொடங்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஜெபம் செய்யாமல் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் ஆண்டவரே இருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் தேவரீர் எங்களை முடிசூட்டி வழிநடத்தி ஆசீர்வதித்தரலாம். உங்களுடைய நேசக்கரம் பாதுகாக்கும் பரம் வழிநடத்தும் பரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய நாட்டிலே உள்ள எல்லா இராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. பயங்கரமான குளிரிலே இந்தியா சைனா பார்டர்லேயும் இன்னும் ஆண்டவரே வடக்கு பகுதியிலே உள்ள எங்களுடைய எல்லா எல்லை பகுதிகளிலேயும் இரவும் பகலுமாக நீங்கள் நாட்டை காப்பதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து பணியாளர்களை நீர் ஆசீர்வதித்துள்ளோம். ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபை வரங்களை தாரும். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து வழி நடத்தும். உங்களுடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு புதிதாய் திருமணமான இளம் வாலிபர்கள் கூட போய் இராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சுகம் பலனை தாரும். ஆண்டவரே, பெரிய பெரிய இந்த துப்பாக்கிகளையும் எந்திரங்களையும் தூக்கி கொண்டு பயங்கரமான குளிரிலே மொத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு உடல் பலகீனமானவர்கள், சின்ன பிள்ளைகள் சுவாமி, 30 வயதுக்கு அல்லது 35 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இராணுவ வீரர்களாக பணியாற்றும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபை வரங்களை தந்து ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்துடணும். ஆண்டவரே, இவர்களுடைய உழைப்பினாலே எங்களுக்கு, இவர்களுடைய பாதுகாப்பினாலே எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அந்நியர்களினுடைய அல்லது பக்கத்து நாட்டில் உள்ள மனிதர்களுடைய பயங்கரங்களினாலே தொந்தரவுகளினாலே நாங்கள் தாக்கப்படாதபடி நீர் எங்களை காத்து வருகிறீர். தொடர்ந்து இந்த இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவர்களை நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்ற அவருடைய மனைவிமார்கள், அவருடைய பெற்றோர், அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, நாங்களும் நிறைய பாவங்களை செய்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நாள் முழுவதும் உங்களுடைய கிருபையினாலே எங்களை தாங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருந்து நம்மை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற பிதா, குமாரன், பரிசுத்தாவிய கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம்மோடு கூட இந்நாளும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.